விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. வணக்கம் ராஜீவ்காந்தி. இரண்டு கட்சிகளும் பணத்தை வாரி இறைத்தன. நாங்கள் உள்ளே நுழைந்து ஜனநாயகத்தை காக்க எங்களால் முடிந்த அளவு முயன்றோம். அதுவே வெற்றின்னு அவர் சொல்றாரு. உங்கள் கருத்து என்ன? எதற்காக இந்த தேர்தல் ஒரு ஆளுகின்ற மாபெரும் கட்சிக்கு முக்கியமாக பட்டது? ஜனநாயகத்தை பேசுகிறவர்களுக்கு ஒருவருக்கும் ஒரு வாதம் உண்டு. இங்கே எல்லோருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு. எல்லை மிருகிற போதுதான் அது கருத்து சுதந்திரமா இல்லை ஆபத்தான கருத்தா என்பதெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டும். ஆளுங்கட்சியை பொறுத்தளவில் உங்கள் வாதம் ஓட்டு காசு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற வாதம், ஒருத்தர் சாதியை சொல்லி வாங்கிட்டாருங்க, ஒரு வந்து ஒரு மதத்தை சொல்லி வாங்கிட்டாருங்க, ஒருத்தர் வந்து மொழி வெறிய துள்ளிட்டாருன்னு சில பேர் பேசுகிறாங்க, அதெல்லாம் ஜனநாயகத்தில் வைக்கக்கூடிய வாதங்கள் தான். கடைசி நேரத்தில் வாக்களிக்க போகிறவர்கள் மக்கள் தான். நான் என்ன சாதியை சொன்னாலும், என்ன மதத்தை சொன்னாலும், என்ன கொள்கையை சொன்னாலும், கடைசி நேரத்தில் வாக்களிக்க போகிற அந்த தனி மனிதன் தான். அது நீங்கள் சொல்கிற மாதிரி கோட்ரா இல்லை பிரியாணியா இல்லை குக்கரா இல்லை கொலுசா இல்லை தன்னை யாரை தந்தெடுக்க போகுங்க, ஜனநாயக உரிமை என்றால் ஜனநாயக உரிமை தான் வெளில போகுது. நான் நல்லா மேக்கப் போட்டிருக்கேன், நல்லா பேசுவேன், எனக்கு ஓட்டு போட்டால் நல்ல ஆடி காட்டுவார், இவர் நல்லா பாடி காட்டுவார், இவர் நல்லா பேசி காட்டுவார், அப்போ அந்த மேடை சுபாவங்கள்லாம் வாக்குச்சாவடிக்கு வெளியே தான். அது ஒரு நாளைக்கு முன்னாடி வாக்குச்சாவடிக்கு உள்ளே போய் ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்க உரிமை உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்கு. ஆட தெரியாதவர்கள் மேடை கொண்டு வரும்போது ஒவ்வொரு ஒரு கருத்து வைக்கலாம். அதை ஒரு கருத்து. பெரும்பாலான இடைத்தேர்தல்களில் ஆளுகின்ற கட்சியே வெற்றி பெறுகிறது. அப்படி அப்படி மட்டுமே வந்திருக்கா? ரிசல்ட்ஸ் இருக்கா? அப்படி மட்டுமே வந்திருக்கா? அண்மை தேர்தல்களில் பெரும்பாலும் அவ்வளவுதான். காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தல்களில் வென்ற வரலாறுகளும் உண்டு. எஸ், 18 இடைத்தேர்தலில் நாங்கள் எங்களால் வந்து ஒரு 8 வெல்ல முடிஞ்சது. அம்மா உங்களுக்கு சமீபத்திய காலத்தை சொல்லிட்டேன். இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி மக்கள் விரும்பலாம். ஒரு ஆளுங்கட்சியை ஆளுகிறது, ஒரு ஒரு நல்ல அமைச்சரவை இருக்கிறது, அந்த அமைச்சரவை கொண்டு வருகிற திட்டங்கள் மென்மேலும் கொண்டு வரப்ப வேண்டும். இங்கே வந்து இந்த இந்த ஆட்சி எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, அவர்கள் சொல்கிறதே செஞ்சுருக்காங்க, அப்புறம் ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்கலாம். இது 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 ஒரு கிரிட்டீரியா என்றால் அது மக்கள் தான் முடிவு செய்கிறார்கள், அவர்கள் தானே ஓட்டுப்படுத்த தெரிவு செய்கிறார்கள். எல்லாம் ஜனநாயக உரிமை என்ற ஒரு ஒரு சொல்லுக்குள்ள அடக்கிட்டீங்க. சரிங்க. ஓரளவிற்கு முடிவை அனைவருமே ஊகித்தே வைத்திருக்கின்றனர், காரணங்கள் வேறு வேறாக சொல்கின்றனர் என்றால் நான் நேரடியாக கேட்பது, கடந்த முறையை விட இந்த முறை இன்னும் அதிகமான வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கட்சியினுடைய எண்ணமாகவும் இருக்கும். ஆனால் திமுகவிற்கு அது இன்னும் அதிகமாக அந்த வேறுபாட்டையே லட்சத்தில் கூட காட்டிவிடலாமோ என்ற எண்ணம் வரை இருந்ததாக தெரிகிறது. அது நியாயமான சாத்தியப்பாடு உள்ளதுதானா? எங்களுக்கு என்ன இருக்க இல்லையோ, பெருமரியாதைக்குரிய நண்பர் வெங்கடப்பிரசாத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி உங்களுடைய. நாங்களே தான் விரும்புகிறோம். ஒரு ஆளுங்கட்சியா ஒரு ஜனநாயகத்தில் நிற்கிற போது அரங்கில் பல சொன்ன எண்ணிக்கை அது. அதைத்தான் நாங்களே எங்களை பொறுத்தளவில் நாங்கள் திராவிடர் மாணவர் ஆட்சியும் ஒன்று சொல்றோம். மாண்புமிகு முதல்வருடைய திட்டங்களை வந்து போகிற இடம் முழுக்க சொல்றோம். அப்போ வந்து களத்தில் நிற்கிற போது வெற்றி இலக்கை நாங்கள் அதிகப்படுத்தி காட்டணும் தான் நாங்கள் யோசிக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு வட்டாரத்தை வைத்து கொண்டு ஒரு அதை முதல்வரை தீர்மானிக்கிற தேர்தல் என்று பல பேர் பேசுகிற போது, குறிப்பாக பெரும் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் பேசுகிற போது, இல்லை ஈரோடு என்பது அதற்குள் அடங்காது, சாதிய வட்டாரத்தையெல்லாம் தாண்டி ஒரு ஜனநாயகத்துக்கு கூட நிற்கணும்ங்கிற என்பதை நாங்கள் காட்ட விரும்புகிறோம். இன்னொன்று, இந்த இந்த ஒன்றையாண்டுகள் ஆட்சியில் இந்த அமைச்சர்கள் இதை எதை செய்திருக்கார் என்பதை அமைச்சர்கள் வெளிப்படையாக, அமைச்சர்கள் என்பது ஜனநாயக ரீதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலைக்காரர்கள் தான். நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலைக்காரராகிய அமைச்சர்கள், நான் அம்மா நான் தான் பல்கலைத்துறை அமைச்சர் அன்புமேஸ் போயாமல் இருந்திருக்கிறேன், அம்மா நான் தான் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இருந்திருக்கிறேன் என்று ஒவ்வொருத்தரோடும் நான் வந்திருக்கிறேன். நான் எனக்கு இங்கே ஓட்டு போட்டீங்க, தேர்வு செஞ்சீங்க, நான் அமைச்சரான வென்றிருக்கிறேன், உங்களோட வாக்கு கிட்ட வந்திருக்கிறேன். அப்போ அமைச்சர்கள் என்பது இயல்பில் ஒரு அரசியல்வாதி தான். அரசியல்வாதி தெருக்குள் இருந்துதான் வாக்கு கேட்பார். அரசியல்வாதி என்பது போய் கதவை தட்டி தான் வாக்கு கேட்பார். அரசியல்வாதி என்பது தெருவில் போய் கோஷம் போட்டு தான் வாக்கு கேட்பார். எல்லா அமைச்சர்களும் போயிட்டாங்க, எல்லா அமைச்சர்களும் அங்கு வந்தவர்கள் தானே. ஒரு கட்டத்தில் நான் பொதுவாக கேட்கிறேன், அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு 2 வார்டுகளுக்கு ஒரு முக்கிய பிரமுகர் ஒரு கட்சியில் இருந்து என்றால் ஒரு அந்த மக்களை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிவிட மாட்டார்களா என்று வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது தோன்றுகிறது. அப்படி அப்படி தோண வாய்ப்பு இல்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் முக்கிய பிரமுகரா இல்லையா என்பது நீங்க தான் முடிவு செய்ய வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாமானியர், அந்த மக்கள் வாக்களித்ததால் தான் முக்கிய பிரமுகராக முடிஞ்சது. மக்கள் வாக்களிக்கிற ஜனநாயக உரிமையில் தான் அங்கு இருக்கிறார். இப்போ இயல்பாக வந்து அது சுயேட்சை வேட்பாளர்கள் தெரிவித்தாங்க,
எத்தனையோ சுவிட்ச் ஏற்பாடுட்டாங்க. யாருக்கு போலீஸ் பந்தஸ்து போல? என் பெருமதிக்கு என்னுடைய அண்ணன் சீமானவர்களுக்கு போலீஸ் பந்தஸ்து போச்சு. அப்போ சுயேட்சை வேட்பாளர் எங்கே ஒரு 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 எம்எல்ஏக்கு போலீஸ் பாதுகாப்பு வருதுன்னு அவர் திட்டாரு. ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு போலீஸ் பாதுகாப்பு பந்தோஸ்து வருது திட்டாரு. அவருக்கு எங்கே போலீஸ் பந்தோஸ்து வந்துன்னு கேட்டார்னா அந்த அந்த கேள்வி நியாயமாக இருப்பது ஒரு தோன்றும். ஆனால் இந்த மதிப்புமிக்க ஜனநாயகத்தில் இந்த களத்தில் இருப்பவர்களை அடையாளப்படுத்துகிற போது அவர் கொஞ்சம் வளர்ந்திருந்தால் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருப்பது என்பது கடமைகள் இருக்கிறது. கவர்மெண்ட் மிஷினரியாக இருக்கக்கூடிய அரசு காரை பயன்படுத்துவது, புரோட்டோக்களை தாண்டி சில அந்த அங்கே இருக்கக்கூடிய தங்கு விடுதிகளை பயன்படுத்துவது, அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் செய்யும் போது தான் கோடாக் பாண்டிக்கிறதுடைய இது ஒன்றும் அமைச்சர்கள் என்பது அந்த இடத்திலிருந்து வந்தவர்கள் தான். அப்படித்தான் இருப்பார்கள், வீடு வீடாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் இப்படி பாருங்களேன், நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு ஒரு மாத காலத்தில் எல்லா அமைச்சரும் இதாக இருந்தாங்க. குண்டறிக்கை கொடுத்தோமா கொடுக்கலையா, பேசணுமா பேசலையா, அது அவர்களுக்கு தான் வெளிச்சம், புதிய தலைமுறைக்கு வெளிச்சம். தினமும் தேர்தல் களத்தில் போய் வீடு வீடாக போய் நீங்களே போட்டீங்க, என்ன சார் புரோட்டா போட்டு துண்டறிக்கி கொடுக்குறீங்க, அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஃபார்முலா என்று சொல்லத்தக்க அளவில் ஈரோடு கிழக்கு உருவாகிவிட்டது. அன்பு சிறைகளில் வைத்திருக்கிறார்கள், பணம் போன்ற பரிசு பொருட்கள். அன்பு சிறை பூட்டணையா பாத்தீங்களா? நீங்க தான் திண்டுக்கல் பூட்டை போட்டா இப்ப உடச்சிடாளுங்களா சார்? பூட்டை பாத்தீங்களா? மதிப்புமிக்க நெறியாளரிடம் ஒன்று வேண்டியிருக்கிறது. பூட்டை பாத்தீங்களா? நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க நமக்கு தீர்மானிக்கிறாங்க. ஒரு தேர்தல் பணிமனை சட்டத்துக்கு உட்பட்டு போடப்படுகிறது. சட்டத்துக்கு இல்லாத தேர்தல் பணிமனை தேர்தல் ஆணையம் எங்கள் மீதும் எதிர்கட்சிகள் மீதும் நடவடிக்கை எடுத்து அகற்றினாங்க. அந்த வாக்குச்சாவடிகளில் அதை கேட்டு போட்டு இத்தனை மணிக்கு உள்ள வரணும், வெளியே போன பூட்டிங்க பாத்தீங்களா? இல்லை வெளியே கோடு கடக்கணுச்சா? இல்லை வெளியில் போகிறதுக்கு வழியே இல்லாமல் இருந்துச்சா? பணிமனை போடுகிறோம், எங்களுக்கு வாக்களிக்கிற மக்கள் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் என்பது என் பணிமனை வேலை செய்கிறார்கள். நான் இங்கே வந்து ராமநாதபுரத்துலேருந்து கிளம்பி பணிமனைக்கு போகிறேன், நான் எங்கே உட்காருவேன்? என் பணிமனைலாம் உட்கார முடியும். எனக்கு வாக்களிக்கிற ஈரோடு கிழக்கை சேர்ந்து எங்கே உட்காருவான்? ஆமாம், உங்க கூட நிற்கிறேன், என் இடத்துல உட்கார முடியும். அந்த பணிமனை எனக்கு 100 ஆகும் 1000 ஆகும், அது எங்களுடைய பிரச்சார வடிவத்தை கட்சி வலிமையை பொறுத்து. நிச்சயமாக இதை போன்ற பதில்களை நாம் தொடர்ந்து நாம் பார்த்து சிறையில் என்றால் பூட்டுவதல்ல, நான் அதான் அன்பு சிறை என்று சொல்பவர்களைத்தான் அப்படித்தான் குறிப்பிடப்படுகிறது என்பதற்காக நான் சொன்னேன், பொதுவாக சொன்னேன். உங்களோடு சகமாக களமாடியவர்கள் அதை என்ன பார்க்கிறார்கள், எப்படி பார்க்கிறார்கள், அவர்களும் சொல்ல வேண்டும். நான் அனைத்து கட்சிகளுக்காக மக்களுக்காகத்தான் நான் இந்த கேள்விகளை கேட்கிறேன் என்றால், இவ்வளவு சேரும் பொழுது ஒரு ஒரு வீட்டிற்கு ஒருவர் வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஒரு கண்காணிப்பு கேமரா இருப்பதை போன்ற ஒரு உணர்வு வந்து விடாதா வாக்காளர்களுக்கு? எங்கும் எளியவர்கள் நிறைந்திருப்பதால் தான் நாம் எளியவர்களின் தீர்ப்பு சாமானியரின் தீர்ப்பு என்றே நாம் தலைப்பு வைத்திருக்கிறோம். அந்த சாமானியர் நிலையிலிருந்து நான் கேட்கிறேன், விளக்க வேண்டியது உங்கள் கடமை. இல்ல, ஒன்றே ஒன்றுதான், நான் ஒரு குறிப்பிட்ட 121வது வார்டுல ஒரு இடத்துல நான் வேலை பார்க்கறேன். அங்கே ஒரு 50 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒட்டுமொத்த வாக்காளர் எண்ணிக்கை 4500. 50 50 50 எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 4500 புட்டி வைக்க முடியுமா? அப்ப நீங்க கேட்கலாம், எங்க 4500 வாக்காளர்கள் உள்ள அடைத்து வைத்து விட்டார்கள்? இது என்ன ஜனநாயகத்தில் ஏற்புடைய கேள்வியா? விதண்டாவாதத்துக்கு எது வேணாலும் பேசலாம், வாதத்துக்கு ஒரு தரப்பா பேசிக்கொண்டிருப்பது அல்ல வாதம். விதண்டாவாதத்துக்கு எது வேணாலும் பேசலாம். 4500 இருக்கிற இடத்தில் என்றாவது 4500 குறைக்க முடிந்ததா? பிரச்சாரத்துக்கு வரும் நீங்கள், அதாவது எங்க பிரச்சாரத்துக்கு வரங்கிறாங்கல்ல, ஏன் அதிமுக பிரச்சாரத்துக்கு மக்கள் போகவே இல்லையா? எந்த அதிமுக பிரச்சாரத்துக்கு போன மக்களை யாராவது எந்த திமுக தொண்டராவது ஏன் போனி கேள்வி கேட்டார்? இந்த இரண்டு கேள்விகளுக்கு உங்களுடன் நான் பதில் எதிர்பார்க்கிறேன். விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.